வணக்கம் அன்பு மாணவர்களே, திஸ் இஸ் யுவர் ஆல் அபவுட் இங்கிலீஷ். வெல்கம் பேக் டு த சீரீஸ். இப்போ இந்த டெல் மீ அப்ராக்சிமேட்லி ஹவு மச் திஸ் வில் காஸ்ட், இது எவ்வளோ ஆகும்னு சற்றே குறைய சொல்லுங்களேன், குத்து மதிப்பாக சொல்லுங்க அப்படின்னு நாம் சொல்லுவோம். இதை மாதிரி சொல்றதுக்கு ஆங்கிலத்தில் டெல் மீ அப்ராக்சிமேட்லி ஹவு மச் திஸ் வில் காஸ்ட் என்று நாம் சொல்வோம். இதை ஆங்கிலத்தில் ஆங்கிலேயர் குறிப்பாக அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால், கிவ் மீ எ பால் பார்க் ஃபிகர், கிவ் மீ எ பால் பார்க் ஃபிகர் என்று சொல்கிறார்கள். அது என்ன இந்த பால் பார்க் அப்படின்னா, அது ஒரு இடியோமேட்டிக் எக்ஸ்பிரஷன். பேஸ் பால் கிரவுண்ட்லேருந்து, அந்த பேஸ் பால் கேம்லேருந்து அது வந்தது. இந்த பேஸ் பால்ங்கும் போது அந்த ஏரியாவை சுற்றி எத்தனை பேர் உட்கார்ந்துருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்டேட்டர் ஒரு ரிப்போர்ட்டாக சற்றேற குறைய கொடுப்பார். எத்தனை பேர் இதை வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு, இந்த விளையாட்டை பார்க்கறதுக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த ஏரியா பால் பார்க், அது விளையாடக்கூடிய இடத்தை பால் பார்க், அதை சுற்றி உள்ள ஏரியாவை பால் பார்க் என்று சொல்வார்கள். அதிலிருந்து வந்தது தான் இந்த பிரயோகம். ஸோ கிவ் மீ அ பால் பார்க் ஃபிகர் அப்படின்னா அப்ராக்சிமேஷனாக எவ்வளவு இருக்கும் அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மீனிங்காக இருக்கு. மீண்டும் நாளை வேறு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.